அழைப்பதற்காக திருவண்ணாமலையிலே அண்ணன் காவடி எடுத்து அண்ணதானம் வழங்கினேன். அதனாலதான் அவன் திருவோடு எடுத்தா அண்ணன் காவடி எடுத்தாங்கிறான். திருவோடு எடுத்து அன்னதான பெச்சை எடுத்து என் பத்திரளுக்கு அன்னதானம் அளித்தேன். அன்னதானம் வரும் ஆதி மகாலட்சுமியில வீட்டுல வந்து எங்க அண்ணி சிலைய அவங்க அம்மா எடுத்து கட்டிக்கிட்டா. யாரு? எங்க அண்ணனோட மாமி. பாட்டி சீலையை கட்டினது மட்டும்தான் உள்ள போனியும். எங்க அண்ணன் தேவிதான் சொல்லி கண்ணே தேவின்னு பக்கத்துலதான் போனாரு. மத்தபடி தப்பல எது நடக்கல. எங்க அண்ணன் தான் அப்படி ஒண்ணும் பண்ணலையா? எங்க அண்ணன் தான் மாமியாட்ட போனாங்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அதை கேட்டா இவரு பொழப்பு சிரியா சிரிச்சு போயிருந்தாரு. என்ன பண்ணீங்களா? ஏங்க அந்த ஏகாலத்துல பண்ணா விட மறந்துட்டீங்களா? நீங்க இப்ப சொல்ற கேளுங்க. உங்க அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேன் நல்லா கேள்வி. அதான் இந்த உலகத்துல ஒரு ஏகாலி விட்டு பொண்ணு வண்ணா பொண்ணு. என்ன அந்த வண்ணா பொண்ணு? அதான் ஏகாலி பொண்ணு வண்ணா பொண்ணு. அவங்க அப்பாவை அவங்கள துணி துவைக்க ஆத்துக்கு போற நேரத்துல அவங்க அப்பா தான் கழுதியில அழைச்சிட்டு வரலான்னு வச்சுட்டு போறாங்க. அப்படி அந்த ஏகாலி பொண்ணு அங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறப்ப இந்த மனுஷன் படியிறக்க போறேன்னு தானே போகணும். அந்த ஆத்தோரமா அந்த பொண்ணு எப்படி துணி துவைச்சா? எப்படி துணி துவைச்சா? எப்படி? ஆமா, அதுக்கு வந்து கல்லு வேணுமே. ஊருக்கு அந்த பாறை நீ நல்லா பாருடா. அந்த பாறை மேலே இப்படி காலத்துக்கு வச்சுக்கிட்டு எப்படி தெரியுமா? தத்தின தன்னானே தத்தின தன்னானே சாஞ்சி போயிருந்த என்ன பண்ணாரு? அவ போனே அழகல மயங்கி அவங்க கட்டி பிடிச்சு ஒண்ணு சேர போயிட்டாரு. ஒண்ணு சேர போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து அந்த வண்ணா பிள்ளையோட அப்பா பெத்தப்பா எங்கடா போன பிள்ளைய காணானே கண்ணே மகளே நான் ஆத்மம் கிடைக்கு வர இந்த மனசு என்ன பண்ணாரு? ஐயோ எங்க அப்பா வந்தாரு, எங்க போறது ஏது போறது தெரியலையே அப்படின்னு இந்த மனசுல அந்த பிள்ளையை துடியா துடி துடிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த கண்ணுக்கு பதிலு இவரு கல்லா குமிஞ்சுக்கிட்டாரு. அந்த பிள்ளை அந்த வண்ணாமல்ல இவரு வேற திரு தொடச்சு போய் திருவண்ணாமலையில போய் உக்காந்துக்கிற இவரு சாதாரணவரா? கண்ணை எப்படியா பட்டவர்? படபடன்னு வாங்க முடியல.